온갖 게임을 해 오늘 이뤄야 돼 아프리카 스포츠 불라 반대 파리 만나서 식사라니까 이건 엄마 그라운드 맞지 மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா நல்ல கேப்டன் தான் ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் தராங்க ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸு ஒரு டைம் சீசன் முன்னேற் பண்ண வச்சார் இன்னொரு டைம் ரன்னர்ஸ் ஆனாங்க இப்போ அவர் திருப்பி மும்பைக்கு வரும்போது அவர் கேப்டனாக சான்ஸ் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை டீம்னா அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு நம்ம கேப்டன்சி மேலே குறை சொல்ல முடியாது ஹர்திக் பாண்டியா தான் ஏன்னா அவர் யூத் கேம்ஸ்க்கு அவர் தான் கேப்டனாக இருந்து இதாக இருக்கார் அதனால் நான் அவருக்கு தான் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஒரு கேப்டன் வந்து சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு எப்படியும் கேப்டனாக இருக்காங்கன்னா ஒரு சீனியராக தான் இருப்பாங்க ஸோ பிளேயர்ஸை எப்படி கைட் பண்ணுங்கிறது ஒரு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலாம் யாரையும் கேப்டனாக போட்டுற மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக அது இருக்காது எம்ஐயில் வந்து ஹர்திக் பாண்டியா தான் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்ஷிப்பை பிடுங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறத விட இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கேப்டன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லோரும் எப்படி டீமை லீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ ரோஹித் சர்மாவுக்கு வந்து டீமை விட்டு வெளியே தூக்கிடல ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவுக்கு கீழே இருக்கார் ரோஹித் சர்மா கைட் பண்ணுறபடி ஹர்திக் பாண்டியா செய்ய போகிறாரு அவ்வளோதான் ஏன்னா சான்ஸ்ன்றது அவனை கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்கலாம் அவர் எப்படி இந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போகிறான்றது அவருக்கு ஒரு வாய்ப்பு அவர் இப்போ வரைக்கும் மும்பை மூணு மேட்ச் தோற்றுருக்கு நான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கற்றுக்கிறதா எல்லாமே கற்றுக்கிறதா அவரும் அதை கற்றுப்பார் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை கற்றுப்பார் ஏன்னா வந்து ஒருத்தரே வந்து வருஷம் ஃபுல்லாக இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக கேப்டனாக இருக்க போகிறது கிடையாதுல எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எம்ஐக்கு வந்து ரோஹித் சர்மா தான் இப்போ நார்மலாக இந்த மேட்சஸ்லேயே பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ அவர் சஃபர் ஆனார் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா தான் பெஸ்ட் இவ்வளோ வருஷமாக அவர் எப்படி டீம் கொண்டு போனார் இந்த வருஷம் அந்த டீம் எப்படி இருக்குன்னு தெரியும் நார்மலாக மேட்ச் பார்க்கும்போது அவர் எவ்வளோ அவர் சஃபர் பண்ணுறாங்க அப்படி தெரியும் என்ன பொறுத்த அளவுக்கு ரோஹித் சர்மா தான் நோ சிஎஸ்கே தான் இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வாய்ப்பு இது ஆர்சிபி மேலே எந்த தப்பும் இல்லை ஆக்ஷன் எடுக்கிறதுல தான் தப்பு இருக்குது அவங்க பிளேயர்ஸ் ஒழுங்காக சூஸ் பண்ணல அதுதான் ப்ராப்ளமே தவிர்த்து ஆர்சிபி மேலே தப்பு சொல்ல முடியாது நோ வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ஆர்சிபி தாங்க எனக்கு ரொம்ப நாள் கண்டிப்பாக ஆசை ஆர்சிபி கப் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்ச்லையும் நல்ல எஃபர்ட்ஸ் போடுறாங்க ஒன்றுமே இல்லாத டீம்னா பரவாயில்ல எல்லா பொட்டன்ஷியல் ஆர்சிபி கிட்ட இருக்குது நல்ல பவுலிங் லைனப் இருக்குது நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது ஃபீல்டிங் செட்டப் அபாரமாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருந்தும் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வந்து ஒவ்வொரு மேட்சும் லூஸ் பண்ணுறாங்கன்றப்ப அட்லீஸ்ட் கோலிக்காகவாச்சும் ஆர்சிபி கப் ஜெயிக்கணும் அவர் போடுற எஃபர்ட்ஸ்க்காகவாச்சும் ஆர்சிபி கப் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆர்சிபி வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவர் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் கோஆர்டினேட்டாக அவங்க விளாண்டாங்கன்னா வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு சில பால்ல அவங்க விட்டு கொடுத்து முன்ன பின்ன போகிறது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அந்த கோஆர்டினேஷன் கொஞ்சம் நல்லா இருந்தால் அவங்க நல்லா பண்ணலாம் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இந்தியாவில் விளையாட நம்ம ஐபிஎல் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருக்கிறதுன்றதுக்கு ஒரு ஒரு சம்பவத்துக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு தான் நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனையாக வேணாலும் இருந்துட்டு போகலாம் என்ன ஒரு பாலிடிக்ஸாக வேணாலும் இருந்துட்டு போகலாம் ஆனால் பாலிடிக்ஸ் எப்பயுமே நம்ம ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே கொண்டு வரக்கூடாது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் உங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்கிற மேபி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்னால ஸ்போர்ட்ஸை வந்து இவங்க இந்த பிளேயர் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்துலையுமே நல்லா தான் நடக்காது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் இஸ் எ ஜென்ரல் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் சமமான உரிமம் தான் இவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது ஸ்போர்ட்ஸ்ன்ற வேர்ல்டுக்குள்ளே இந்த ஒரு இதை கொண்டு வரதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது பிரிவினையை வந்து எதுலேயுமே ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடாதுன்றது தான் ஸ்போர்ட்ஸோட மெயின் மோட்டிவே ஸோ இப்படி ஒரு பிரிவினை கண்டிப்பாக இருக்கக்கூடாது பாகிஸ்தான் பிளேயர்ஸும் ஐபிஎல் ஆடலாம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து காமன் ஸ்போர்ட்ஸையும் பாலிடிக்ஸையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக ஆடலாம் பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம் அவங்களும் இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லீக் விளையாண்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது என்னதோ நம்மளுக்கு சொல்லி தருவாங்க அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காலிருந்தெல்லாம் நிறைய பேர் இந்த நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க பாகிஸ்தான்லேருந்து விளையாடுறது அது வந்து இப்போ வந்து ஐபிஎல்ன்றது இங்கே நடக்கிறது இந்தியாவில் நடக்கிறது ஸோ இந்தியன் பிளேயர்ஸை வச்சே பண்ணலாமே நார்மலாக எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் இந்தியன் பிளேயர்ஸை வச்சே பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் இதாக போகும் நார்மலாக நம்ம இது நார்மலாக வெளியே தெரியணுங்கிறதுக்காக ஃபாரின் பிளேயர்ஸ் அதுவும் மோஸ்ட்டாக இந்த வருஷம் சிஎஸ்கேல ஃபாரின் பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அதுக்கு வந்து வேறு நாடு அதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஐபிஎல் நடக்குதுன்னா இங்கே இருக்கட்டும் அப்படி வெளியே வந்தால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பாகிஸ்தான் வேண்டாம் சைனா வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் எல்லோரும் ஈக்குவல் சூப்பர் ஓவர் நடந்துச்சுன்னா நான் பேட்டிங்க்கு வந்து ஜடேஜாவை நிப்பாட்டுவேன்
அதே மாதிரி பவுலிங்க்கு வந்து நான் ட்ரெண்ட் போல்ட் நிப்பாட்டுவேன். ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவும் இறங்கினாங்க, பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க. அதே பவுலிங்னா பும்ரா. எனக்கு ஐபிஎல் சூப்பர் ஓவரில் பேட்டிங் பண்ணோன்னா ரோஹித் சர்மா தான் வந்தால் மேட்ச் வின் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பவுலிங்கில் மல்லிங்கா லாஸ்ட் அந்த ஒரு ஓவர் செமையாக இருக்கும். சூப்பர் ஓவர் மேட்ச்சில் எனக்கு விராட் கோலி அப்புறம் மேக்ஸ்வெல் வந்தால் மேட்ச் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பவுலரில் பூம்ரா. எனக்கு ராஷ்மிகா சேர்கலர் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க எக்ஸ்பிரஷன்லாம் சும்மாவே நல்லா கொடுப்பாங்க. சேர்கலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக நல்லா பண்ணுவாங்க, அதனால ராஷ்மிகா சேர்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது ஐபிஎல் சியர்ஸ் கேர்ள்ஸு இருக்காங்கல்ல, அதில் நமக்கு பிடிச்ச ஒரு மூணு பேர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சன்னி லியோன், அப்புறம் சமந்தா, அப்புறம் ஐஸ்வர்யா ராய், அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இயர்ஸ்கெல்லாம் இயர்ஸ்கள் ஃபாரினாக இருந்தால் ஓகே, ஆக்டர்ஸ்னால் வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் ஓகே. ஆக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும், அதே தான் ஃபாரினர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ரஷ்யன்ஸ் இருந்தால் சூப்பர் சொல்கிறா. ரஷ்யன்ஸ் எல்லாம் தெரியாது, ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ்.